எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹானர் ஹோலி 3. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு, இது காம்போசிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இது எப்படி குவாலிட்டி மாற்றுறது அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண அப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்டோட குவாலிட்டிலாம் இந்த மோல்டிங் டைப் தான். ஓகே டன். இது ஹானர் மாடல் பார்த்தீங்கன்னா ஹானர் சிஏஎம் UL00. ஸோ இது தான், இதுக்கு தான் நம்ம டிஸ்பிளே காம்போசிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஹானர் ஹோலி 3 நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்துடும். இந்த மாடல் அடிச்சிங்கன்னா ஹானர் ஹோலி 3 இதோட மாடல் நேம். ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குரா எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஸ்குரா எல்லாத்தையும் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாகவே எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம கழட்டியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கழட்டியாச்சு, டோரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதோட சிசிஓ ஸ்டிப்பு. ஸோ டன், இதை பிடிங்கி விட்டுற வேண்டியதான் ஸ்டிப்பு. இது சிசி, இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு, இதையும் பிடிங்கி விட்டுற வேண்டியதான். பேட்டரியோட ஸ்டிப்பு. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்ரு மிஷினை வச்சு நம்ம ஹீட் பண்ணி இந்த காம்போவை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே டன். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து காம் செட்டை மேலே வைக்கிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பில் கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் ஹீட்டு நல்லா ஹீட் ஆகும். கரெக்டாக வச்சு ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 90 சென்டிகிரேட் வரணும். 90 சென்டிகிரேட் வர நீங்கள் வெயிட் பண்ணணும். 90 சென்டிகிரேட் வந்தோடனே ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணால் தான் அந்த காம்போ வந்து ஈஸியாக பேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகி கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சேஃபாக கழட்டிடலாம் அவங்களுக்கு, இல்லாட்டி போட்டு பிச்சுக்கிட்டு அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலேயே கூட இருந்தாலும் நல்லா ஹீட் ஆகணும். இது கையை வச்சா கணல் மாதிரி தெரிக்கணும் அந்தளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 35 தான் சென்டிகிரேட்டில் இருக்குது. 90 சென்டிகிரேட் வந்தோன்னா காமிக்கிறேன். ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 90 சென்டிகிரேட் ஆயிடுச்சு. 90 சென்டிகிரேட்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, ஹீட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இது மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ எடுக்கும்போது சூடு தெரியாது, அந்த ஹீட்டு தெரியாது. ஓகே, சேஃப்டி எடுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஓகே பவர் ஆஃப் பண்ணிடலாம். தென் கரண்ட்டு மிச்சமாக இருக்கட்டும். ஓகே தென், இப்போ மொபைலை எடுத்துடலாம். ஓகே, பயங்கர ஹீட்டாக இருக்குது. நான் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டே பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஓகே தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வச்சு, ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எடுக்கணும். அப்படியே கட் பண்ணுறா தான், இல்லாட்டி இது மாதிரி ஒரு 5D கிளாஸ் அந்த இதாக இருந்துச்சு அப்படியே இது பண்ணுறா தான். வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேனால கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. கார்டு வச்சு நான் முடியா உள்ள வச்சு பொறுமையாக எடுக்கணும், அவ்வளோதாங்க. ரெண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு வச்சு பின்னாடி இந்த மாதிரி அறுத்து எடுக்கணும், டேமேஜ் ஆயிடாமல். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக எடுக்கணும். ஓகே டன். ஸோ உங்கள் ஸ்டிப்பே கட் ஆகி போச்சு, அது டிஸ்பிளே ஸ்டிப்பு. ஓகே டன். ஸோ திருப்பி நம்ம வந்து பேனல் வந்து உள்ளே உட்காந்துக்கிச்சு, திருப்பி அடுத்து எடுக்கிற மாதிரி அது. ஓகே டன். ஓகேங்க, எடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ புது காம்போ வாங்கி ஃபிட் பண்ணுறது தான் அவ்வளோதான், இது பழைய காம்போ. ஓகே, இப்போ புது காம்போ வாங்கியாச்சு. ஸோ ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணுறது தான். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
கே ஃபேஸ் அப்ளை பண்ணியாச்சு, இப்போ காம்போ ஃபிட் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ட்ரிப்லாம் போட்டு பேட்ரிலாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி லப்பர் பண்ணி போட்டால் காம்போ ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி லப்பர் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ இப்போ பேக் டோர்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ லப்பர் பண்ணலாம் எடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லப்பர் பண்ட் போட்டிங்கன்னா நல்லா காம்போ வந்து நல்லா ஃபிட் ஆயிரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கான லப்பர் பண்ட் போடுறது. ஸோ ஸ்டிக்கரோட எடுத்துடலாம், எடுத்துட்டு டெம்பர் ஒட்டிக்கலாம். டென் ஸோ பூட்டபுளாக இருக்கும், ஒன்றா டூ மினிட்ஸ் ஆகும். ஓகே, வந்துடுச்சு. ஹார் ஹோலி தீ. ஓகே, டன், ஓப்பன் ஆயிடுச்சு. டன், செக் பண்ணலாம் பிரைட்னஸ். சூப்பர். சூப்பர். ஓகே, டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். செட்டிங்ஸ். அபவுட் ஃபோன். ஓகே, டன். ஓகே, தேங்க்யூ. எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.